வணக்கம் தமிழா. தற்போது டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தேர்வுகளில் முறைகேடு நடந்திருப்பதாக தகவல் வெளியாகிட்டே இருந்துச்சு. அதில் 5 தேர்வுகளில் முறைகேடு நடந்திருப்பதாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதில் எந்தெந்த தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா 2019 நடந்த குரூப் 4 எக்ஸாம், அடுத்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ், அடுத்து மோட்டார் வாகன ஆய்வாளர், அடுத்து குரூப் 1 தேர்வு, அடுத்து 2017 நடந்த குரூப் 2A தேர்வு. இதில் முறைக்கு நடந்திருப்பதாக தகவல் வெளியாச்சு. அதை பற்றி தான் டிஎன்பிஎஸ்சி ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2019 ஆண்டு குரூப் 4 தேர்வு வந்து முறைக்கு நடைபெற்றுள்ளது என்ற செய்தி சமூக வலைதளங்கள் வாயிலாக அறியப்பட்டவுடன் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அடங்கிய குழுவும் தாமாக முன்வந்து விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு உறுதியாக முடிவெடுத்து செயலர் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அறிவுறுத்தியது. இதையடுத்து ஆய்வு நிலை மேற்கொண்டு ஆவணங்கள் ஆய்வு நேரடி விசாரணை மூலம் தவறு நடைபெற்றது உறுதி செய்யப்பட்டதன் அடிப்படையில் விசாரணைக்கான காவல்துறை ஒப்படைக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தகுதி வாய்ந்த தேர்வர்கள் கலைந்தவைக்கு விரைவில் அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2017 நடைபெற்ற குரூப் 2A பணிக்கான தேர்விலும் தவறு நடந்துள்ளது என சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களும் வெளிவந்துள்ள செய்திகளை தலைவர் உறுப்பினர்கள் உள்ளடங்கிய தேர்வாணைய குழுமம் கவனம் ஆராய்ந்து தவறுகள் நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதால் இத்தேர்வு குறித்தும் விரிவான குற்றவியல் நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு உரிய ஆவணங்களை காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளது. அப்போ குரூப் 2A தேர்வு முறைக்கு நடந்திருக்க ஒரு டவுட் போடுறாங்க. டவுட் இருந்தாலும் அதை காவல்துறையிடம் அதை ஒப்படைத்திட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 குரூப் 2A தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வாகன ஆய்வாளர் தேர்வும் தவறு நடந்திருப்பதாக சொல்கிறாங்க. இதில் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 33 விண்ணப்பத்தாளர் நேர்முகத் தேர்வுக்கு அழைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்பு என்ன சொன்னாங்க அந்த 33 மட்டும்தான் அனுபவச் சான்றை வச்சுருந்தாங்க, அதனால தான் அவங்களுக்கு மட்டும் கூப்பிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் உயர்நீதிமன்றம் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுபவச் சான்றிதழ் கரெக்டாக கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சிந்த தேர்வில் எந்த ஒரு முறைக்கு நடைபெறவில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பொறியாளர் பணித்தேர்வு, இதில் எந்த ஒரு தவறும் நடைபெறவில்லை. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இளநிலை பொறியாளர் வேளாண் பொறியாளர் பதவி வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் பொறியியல் படித்தவங்களை தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அவங்க இல்லாத பட்சத்தில் மற்ற துறையில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்கப்படும். வேளாண் பொறியாளரில் குறைந்த மதிப்பெண் எடுத்து செலக்ட் ஆனால் அவங்கள தான் முன்னுரிமை, அவங்க இல்லாத பட்சத்தில் அடுத்த துறைக்கு வரும். அதனால் இதில் இந்த தேர்வில் எந்த ஒரு முறைகேடும் நடைபெறவில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2019 நடந்த குரூப் 1 தேர்வு வந்து பார்த்திங்கன்னா முதல் 2 இடங்களை பெற்றுள்ள தேர்வுகளின் தெரிவு குறித்து சமூக ஊடகங்களிலும் இறுதியாக தெரிவிக்கப்பட்ட 181 தேர்வர்களில் 150 பேர் ஒரே பயிற்சி மையத்தை சேர்ந்தது என்ற செய்தி ஊடகங்களிலும் பல்வேறு ஊகங்களும் இடமளிக்கும் வகையில் தேர்வாணையத்தின் மாண்பை குலைக்கும் வகையிலும் செய்திகள் வெளிவந்துள்ளன. இதில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த 150 பேர் பார்த்திங்கன்னா ஒரே பயிற்சி மையத்தில் படிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அவங்க ஒரு பயிற்சியும் படிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே செலக்ட் ஆகாத பட்சத்தில் 100 பக்கம் படிப்பாங்க. ஸோ அதேமாதிரி 2-3 பக்கத்தில் படிச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே அதை உரிமை கொண்டாட ஆரம்பித்ததுனால எந்த ஒரு பிரச்சனை வந்தது. அதனால் இந்ததில் எந்த ஒரு முறைகேடு நடைபெறவில்லை. அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா மேற்கூறிய இனங்கள் அனைத்திலும் முறையான புகார்கள் எதுவும் பெறப்படாமல் இல்லை, ஊடகங்கள் வந்த செய்திகளின் அடிப்படையில் தேர்வடை விசாரணை செய்து தகுந்த முகாந்திரம் இருக்கும் இனங்களில் உரிய விசாரணைக்கு ஆவணம் செய்துள்ளது. இனி வரும் காலங்களில் குறிப்பிட்ட புகார்கள் செய்திகள் தேர்வாணையத்தின் கவனத்திற்கு வரும்போது அது எவ்வளவு சிறியதாக இருப்பினும் தாமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதுடன் வெளிப்படையான ஆய்வுகள் மேற்கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதில் தேர்வாணையம் உறுதியாக உள்ளது. அதேமாதிரி தேர்வர்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தேர்வர்களும் தங்கள் சமூக பொறுப்புணர்ந்து நேர்மையான வழிகளில் மட்டும் தேர்வினை எதிர்கொள்ளுமாறும் எவ்வித முறைகேடுகளுக்கும் துணை போகாமல் இருக்கும்படியும் இடைத்தரகளை நம்ப வேண்டாம் என்றும் இது குறித்த தகவல் தெரிய வரும்போது தேர்வாணையத்தின் கவனத்திற்கு உடனடியாக கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். பல்வேறு ஊடகங்களில் ஊகங்களின் அடிப்படையில் வரும் சில செய்திகளை கண்டு அச்சமடையாமல் தேர்வாணையத்தின் ஒளிவு மறைவற்ற நடவடிக்கைகள் மீது முழு நம்பிக்கை வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இனி வரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் மட்டுமின்றி வேறு எந்த தவறும் நிகழா வண்ணம் இருக்க தகுந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் விரைவாக எடுக்கப்படும். டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி வெளியான தகவலை இன்றைக்கி நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ குரூப் 4 குரூப் 2A இதில் வந்து முறைக்கு நடந்திருப்பது சந்தேகப்படுறனால அது வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை ஒப்படைச்சிட்டாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வாகன ஆய்வாளர் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா முன்னணு சான்றிதழ் இல்லாதனால தான் அந்த 33 மட்டும் நேர்காணல் கூப்பிட்ருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பொறியாளர் தேர்வுலையும் பார்த்திங்கன்னா அந்த தகுந்த துறைக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, அதனால் அதுலேயும் முறைக்கு நடைபெறலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறுப்பன் தேர்வுலையும் பார்த்திங்கன்னா சில பயிற்சி அனைத்து பயிற்சியுமே அந்த மாணவர் நம்மளுடைய சொல்கிறதுனால தான் அந்த ஒரு நிகழ்வு ஏற்பட்டு அதுலேயும் எந்த ஒரு முறைகேடு நடைபெறவில்லை. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஃபுல் நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக தேர்வு எழுதுங்க, நமக்கு தேவையானது ஒரு இடம் மட்டும்தான், அதனால் யார் எந்த ஒரு பயப்படும் தேவையில்லை. மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்ம தமிழ் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அன் அகாடமி டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புலாம் நடத்திக்கிட்டு போகிறாங்க. இந்த ஆன்லைன் வகுப்பில் அனைத்து வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் உள்ள டாப் எஜுகேட்டர்ஸ் நடத்தப்படுகிறது. இது வந்து சப்ஜெக்ட் வைஸாகவும் டாபிக் வைஸாகவும் உங்களுக்கு எடுக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இந்த வகுப்பு அனைத்து நடைபெறுகிறது. இதில் உங்களுக்கு எம்சிக்யூ இடைபெறும், பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் சீரீஸும் இருக்கும், வீக்லி குயிஸ் இருக்கும், மெகா குயிஸ்லாம் இருக்கும். இது உங்களுக்கு பேஜ் கோர்ஸும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பேக்கேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் என்னுடைய ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். என்னோடய ரெஃபரல் கோடு வந்து என்ன பார்த்தீங்கன்னா தமிழா அகாடமி. இது மட்டும் இல்லை என்னோடய வீடியோ அதையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு 10% டிஸ்கவுண்ட் வாங்கலாம்.